நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் திருப்பூர் மாவட்டம் முத்தனம்பாளையம் என்ற ஊரில் இருக்கிற அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலோட வரலாறு தாங்க பார்க்க இருக்கிறோம். இந்த கோவில் 6 மணி முதல் 8 மணி வரை திறந்திருக்கும். இங்கு மூலவர அங்காளம்மனும் வேம்பு தலவிருட்சமாகவும் உள்ளது. இது சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு பழமையான கோவிலாக கருதப்படுகிறது. வாங்க இப்ப இந்த கோவிலோட வரலாற பார்க்கலாம். சுமார் 800 வருடங்களுக்கு முன் இப்போது கோவில் அமைந்துள்ள இடத்தில் புதர்கள் மண்டி கிடந்த காடாக இருந்தது. இந்த காட்டிற்கு அருகில் இருந்த கிராமத்தாரர்களின் ஆடு மாடு மேய்ச்சலுக்கு வரும். அவ்வாறு மேய்ச்சலுக்கு வரும் ஆடு மாடுகளில் அருகில் இருக்கும் மணியம்பாலத்தை சேர்ந்த பசு ஒன்று புற்று வடிவில் சுயம்புவாக எழுந்திருக்கும் கருணாக ரூபினிக்கு தானாக பால் சுரந்து கொடுத்து விட்டு வந்துவிடும். இதனால் அது ஈன்ற கன்றுக்கு கூட பால் இல்லாத நிலை ஏற்பட்டது. இதை அறிந்த பசுவின் சொந்தக்காரர் மாடு மேய்ப்பவனை கண்டிக்கிறார். அத்துடன் பசுவையும் கண்காணிக்கிறார். அப்போதுதான் பசுவானது சுயம்புவுக்கு தானாக பால் சுரப்பதை நேரில் கண்டார். அதே போல் அன்று இரவே வேறு ஒரு பக்தரின் கனவில் அங்காளம்மன் தோன்றி, எனது பக்தர்கள் இங்கிருந்து மேல்மலையனூர் வந்து என்னை காண நீண்ட தூரம் பயணம் செய்து பல சிரமங்களை சந்திக்கிறார்கள். எனவே கொங்கு மண்டலமான இப்பகுதியில் பசு பால் சுரந்த இடத்தில் சுயம்புவாக புற்று வடிவில் எழுந்தருளியுள்ளேன் என கூறினாள். அங்காளம்மனின் அவதார தலமான மேல்மலையனூரில் அம்மனுக்கு முன்புறம் பிரம்மாண்டமான புற்று அமைந்துள்ளது. அதே போல் இத்தலத்தில் கருவறையில் மூலவருக்கு வலது பக்கம் சுயம்புவாக புற்று அமைந்துள்ளது. அங்காளம்மன் என்ற பெயர் வர காரணம் அங்காளம் என்ற சொல்லுக்கு இணைதல் என்று பொருள். இணைதல் என்பதை இரு வகைகளில் எடுத்துக்கொள்ளலாம். வல்லாள கண்டன் என்ற அசுரன் கடு தவம் செய்து சிவபெருமானிடம் 2 வரங்கள் பெற்றான். 1, 7 பிறவி எடுத்து முடித்த ஒருவரால் மட்டுமே தனக்கு அழிவு வர வேண்டும். 2, எந்த ஆயுதமும் தன்னை கொல்லக்கூடாது. இதனால் தன்னை யாரும் அழிக்க முடியாது என்ற ஆணவத்தில் சர்வாதிகார ஆட்சி செலுத்தினான். அது மட்டுமல்ல, வரம் தந்த சிவனையே மறந்துவிட்டான். தேவர்களை துன்புறுத்தினான். இத்தனை வரங்கள் பெற்றிருந்தாலும் ஒரே ஒரு வரம் மட்டும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அதுதான் குழந்தை வரம். 108 பெண்களை மனதும் பலனில்லை. குழந்தை இல்லாத அவன் மேலும் நெறி கெட்டு திரிந்தான். சிவன் வல்லாள கண்டனின் கொடுமைகளுக்கு முடிவு கட்ட முடிவெடுத்தார். பார்வதி தேவியை அழைத்து, நீ முதல் பிறவியில் மீனாட்சியாகவும், அடுத்த பிறவியில் காமாட்சியாகவும், 3வது பிறவியில் விசாலாட்சியாகவும், 4வது பிறவியில் காந்திமதியாகவும், 5வது பிறவியில் மாரியம்மனாகவும், 6வது பிறவியில் காளியாகவும் உருவெடுக்க வேண்டும். 7வது பிறவி பற்றி நான் பிறகு சொல்வேன் என்றார். அதன்படி அன்னை பார்வதி 6 பிறவிகள் எடுத்து மக்களுக்கு அருள்பாலித்தாள். காளியாக உருவெடுத்த போது சிவனையும் மிஞ்சிய சக்தியாக எண்ணி அவரை நடன போட்டிக்கு அழைத்தாள். ஆனால் அந்த போட்டியில் தோல்வியடைந்தாள். அதன் காரணமாக வெட்கம் தாளாமல் தன்னையே எரித்து கொண்டாள். அவளது அங்கம் மெந்தது. இப்போதும் யாராவது இறந்து விட்டால் அங்கம் கரைத்தாயிற்றா என கேட்பது உண்டு. அங்கம் என்றால் சாம்பல். சாம்பலான காளியை மீண்டும் ஒன்று கூட்டினார் சிவன். அவள் உயிர் பெற்று எழுந்தாள். அங்கமாகிய சாம்பலிலிருந்து அவள் பிறந்ததால் அங்காளம்மன் எனப்பட்டாள். இறந்த உடலை ஒன்றிணைத்து பிறந்தவளே அங்காளம்மன். பக்தர்கள் இறைவனுடன் மனமொன்ற வேண்டும். அவருடன் தன்னை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலும் தேவிக்கு அங்காளம்மன் என்ற பெயர் ஏற்பட்டது. அங்காளம்மனின் அற்புதங்களாக மருதுரையான் வலசு என்ற ஊரை சேர்ந்தவர் கமலகிரி புலவர். அவர் நோய்வாய்ப்பட்டு அங்காளம்மன் கோவிலுக்கு வந்து நோய் நீங்க பெற்றார். அம்மன் மீது பாமாலை தொடுத்தார். இந்த பாடலை நோயுற்று அனைவருமே பாடலாம். மிகவும் உருக்கத்துடன் அங்காளம்மனை நினைத்து பாடினால் தீராத நோயும் தீரும் என்பது நம்பிக்கை. அங்காளம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி சிவராத்திரி என்று சிவராத்திரி விழா விமர்சையாக நடக்கும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்னையின் பொன்னடியில் சரணடைய குவிகிறார்கள். இந்நாளில் வெற்றிலை பாக்கு பிடித்தல், முகமெடுத்து ஆடுதல், மயான ருத்ரி பூஜை நடத்துதல், மாப்பிளையன் அழைப்பு, நந்திதேவன் அழைப்பு, அழகு தரிசனம் ஆகிய சடங்குகள் நடத்தப்படும். வெற்றிலை பிடித்தல் என்ற சடங்குக்கு நிச்சய தாம்பூலம் என்று பெயர். பார்வதி தேவியான இளவரசிக்கும் கைலாய மலையின் பேரரசர் சிவபெருமானுக்கும் நிச்சயதார்த்தம் விழா நடத்தப்படுகிறது. இதன் பிறகு 3 முறங்களில் பச்சை மாவால் செய்யப்பட்ட வல்லாள கண்டனின் கோட்டை காவலர்களான காளி, கூலி, திமிரி என்ற தெய்வங்களின் முகங்களை அமைப்பார்கள். அதை எடுத்து ஆடுவார்கள். வல்லாள கண்டனின் அங்காளம்மன் போர் புரிந்த போது நடந்த நிகழ்ச்சிகளை விவரிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. ஆடு சிவராத்திரி என்று சிவராத்திரி விழா விமர்சையாக நடக்கும். வருணதோறும் பெருமானை மாடகுலத்தார் புரட்டாசியில் அம்பு சேர்வை பூசையும், ஓதல குலத்தார்கள் கோவிலின் முன் கார்த்திகை தீபம் ஏற்றும் பூஜையும் செய்து வருகிறார்கள்.
மாசி சிவன் ராத்திரி உற்சவம் மிகப்பெரிய அளவில் பல விசேஷ நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்படுகிறது. அமாவாசை, பௌர்ணமி மற்றும் விசேஷ நாட்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைக்கு பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் கலந்து கொள்கிறார்கள். திருமணத்தில் தடை உள்ளவர்களும், குழந்தை செல்வம் வேண்டுபவர்களும், குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவர்களும், செல்வ வளம் விரும்புபவர்களும், தீராத நோய் உள்ளவர்களும், சர்ப்பம் மற்றும் பிற தோஷம் உள்ளவர்களும் அங்காளம்மனை மனதார வழிபட்டு வந்தால் வேண்டியது கிடைக்கும். பஞ்ச விநாயகர்களையும் தரிசனம் செய்தால் துன்பங்கள் பஞ்சாய் பறக்கும் என்பது நம்பிக்கை. குழந்தை இல்லாத பெண்கள் இந்த கணபதியை வழிபட்டால் குழந்தை செல்வம் கிடைக்கும் என்பது கமலகிரி புலவரின் அருள்வாக்காகும். அங்காளம்மனை குல தெய்வமாக வழிபடுபவர்கள் தங்களது முதல் குழந்தைக்கு முத்தம்மாள், முத்துச்சாமி என பெயர் சூட்டுகிறார்கள். அம்மனின் அருளால் குழந்தை செல்வம் பெற்றவர்கள் தலைகட்டு பொங்கல் வைத்து, முடிக்காணிக்கை செலுத்தி, காது குத்தி தங்களது நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள். இதுவே முத்தனம்பாளையத்தில் உள்ள அங்காளம்மன் திருக்கோவிலின் வரலாறு. நன்றி, வணக்கம்.